கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட் இருக்குது அமெரிக்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவங்க அப்படி ஒரு கேஸை தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் சரி வாங்க அது ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் அமெரிக்காவில் பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜேமி ஜெனிஃபர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்ட டேட் அது எப்பவும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டை கொண்டாடுவாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அந்த டேட்டை கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு நல்லா படுத்தாங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் நாயை கூப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க அப்படி கூப்பிட்டு வாக்கிங் போகும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சூட சத்தம் கேட்குது ஒரு பொண்ணு அடுவர் மாதிரி சத்தம் கேட்குது என்னடா ஒரு பொண்ணு அடுவர் மாதிரி சுத்த கேட்குது துப்பாக்கி சுற்ற சுத்தம்லாம் கேட்குது அப்படின்னோடனே உடனே வந்து போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க போலீஸாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் ஜேமி வந்து இறந்து கிடக்கிறாங்கங்கிறது மூணு வாட்டி தலையில் சுற்றிருக்காங்க மூணு வாட்டி மார்பிளை சுற்றிருக்காங்க ஒரு வாட்டி ஒரு இடுப்பு கீழே சுற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த ஜெய்மியை வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க உடனே வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஜெனிஃபர் பண்ண பார்த்தா பின்னாடி வந்து கையை வந்து கயிறு போட்டு கட்டிடுறாங்கிறது தெரியுது அதனால் அந்த கயரை அவுத்துட்டு இந்த ஜெனிஃபர்கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த ஜெனிஃபர் சொல்கிறாங்க நாங்கள் வாக்கிங் போனோம் அப்போ வந்து பின்னாடியே யாரோ வந்து சுட்டுட்டாங்க அவங்க வந்து கலர் முகமூடி போட்டிருந்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு உடனே வந்து போலீஸ் வந்து அங்கே எதுவும் சிசிடி கேமரா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணால் இந்த ஜேமி ஜெனிஃபர் வீட்டுக்கு எதிர்த்து உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து ஒரு சிசிடி கேமரா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அந்த சிசிடி கேமரா செக் பண்ணி பார்த்தா ஒருத்தன் வந்து வீடியோ காலம் ரெண்டே காலுக்கே வந்து இந்த வீட்டை நோட்டம் விட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரியுது காலைல ஏழு மணிக்கு அவங்க வாக்கிங் போகும்போது இவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் சுட்டிருக்கான் அப்படிங்கிறது இந்த சிசிடிவி மூலம் தெரியுது இப்படி தெரிஞ்சவன போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சிசிடிவியில் வந்து மூஞ்சி வந்து பெருசாக தெரியல சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவன் சுட்டுட்டு கருப்பு கலர் காரில் தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது சிசிடிவி கேமராவில் இருக்குது அந்த கருப்பு கலர் நான் கருப்பு கலர் கார் நம்பர் வந்து அந்த சிசிடிவியில் வந்து படம் பிடிக்க முடியல தெளிவாக இல்லை அதனால வந்து அந்த நம்பர் யாருங்கிறது தெரியல இருந்தாலும் அந்த கருப்பு கலர் கருப்பு கலர் காரை நல்லா பார்த்தா அதில் வந்து டீங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது டின்னா அங்கே அமெரிக்காவில் அந்த இடத்துல சிம்பிள் இருந்தால் ஒன்று வந்து ராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கணும் இல்லாட்டி பேஸ்பால் பேஸ்பால் அணியில் விளாட்ற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது போலீஸ் முடிவுக்கு வராங்க இதனால இந்த ரெண்டு இதில் தான் யாரோ ஒருத்தவங்க கொண்டு இருக்கணும் மாதிரி போலீஸ் முடிவுக்கு வந்துட்டு சரி யாராக இருப்பா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுமே பெருசாக குழுவும் இல்லை அதுக்கப்புறம் கேஸில் இப்படியே நாட்களும் போகுது இப்படி போகும்போது இந்த ஜெனிஃபர் பொண்ணு அவங்க வந்து டிவியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து நாற்பத்தெட்டு வயசில் விதவை அணிக்கணுமா ஏன் என் ஹஸ்பண்டை கொன்னீங்க அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நியூஸ் சேனலுக்குலாம் இது வந்து எல்லாமே வந்து பொதுமக்கள்லாம் பார்த்துட்டுருக்காங்க ஆகா இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டே அப்படின்னு மீடியாவில் எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப அனுதாபம் இப்படியே நேரங்களும் நாட்கள் போயிட்டுருக்கு போலீஸ் வந்து இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படி போகும்போது போலீஸ் யோசிக்கிறாங்க சரி ஓகே ஏன் இந்த ஜெனிஃபர் பொண்ணு இதை பண்ணியிருக்கக்கூடாது தான் ஹஸ்பண்டை தானே கொண்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த ஜெனிஃபர் பொண்ணை கூப்பிட்டு உன் ஃபோனை கொடு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த ஜெனிஃபர்கிட்ட வந்து ஃபோனை கேட்குறாங்க அந்த ஜெனிஃபர் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது கடந்த ஆறு மாதங்களில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மெசேஜை டேரின் அப்படின்ற ஒரே ஒரு ஆளுங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது என்னடா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மெசேஜை ஆறு மாதத்தில் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு சந்தேகம் வந்து அதை இன்னமும் வந்து படித்து பார்க்குறாங்க எதுவும் இருக்குது சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு அதை ஒவ்வொன்றா மெசேஜை படிக்கும்போது முதல்ல சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் போக போக இவங்க வந்து லவ் டெக்ஸ்ட்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது என்னடா இப்படிலாம் பேசியிருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அப்படின்னு இந்த போலீஸுக்கு சந்தேகம் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே வராங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வருது இந்த இந்த ஜெனிஃபரும் அந்த டேரின்னு அப்படிங்கிற ஆளும் ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அந்த டேரின்னு அப்படிங்கிற ஆள் வந்து ராணுவத்துக்கு போயிட்டார் ராணுவத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் வந்து அவர் ராணுவத்தில் இருக்கணும் வேலை பத்த வரல ஸ்ட்ரெயிட்டாக போய் கைதடலாமான்னு அப்படியாது இல்லை அதனால் வந்து அந்த வீட்டை வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த ட்ரோன் அனுப்பி ஃபுல்லாக அந்த வீட்டில் எதுவும் கருப்பு கலர் கார் இருக்கா இது மாதிரிலாம் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே ஒரு கலர் கார் கலர் கார் இருக்குது அந்த கலர் காரில் வெள்ளை கலரில் ஒரு டீங்கிற சிம்பிளும் இருக்குது அதுக்கப்புறம் போலீஸும் சந்தேகமாக இல்லை இந்த டேரியன் அப்படிங்கிற ஆளுதான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்முக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் வந்து போய் கைது பண்ணல இன்னமும் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி நோட்டம் விட்டால் அதில் வந்து சிம்பிள் வந்து டீ வந்து ஒரு நாள் அழிஞ்சு போயிருக்குது என்னடா இன்னும் டீசம்பிள் இருந்துச்சு இப்போ டீசம்பிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு வந்து இன்னும் சந்தேகம் வருது இருந்தாலும் வந்து அப்போயுமே கைது பண்ணல அப்படியே நேரங்களும் போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டு இருக்க போயிட்டுருக்க பார்த்து அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஐடியாவுக்கு வராங்க போலீஸு சரி ஓகே நம்ம இன்னமும் இந்த கேஸில் வந்து காலம் எழுத்தக்கூடாது அப்படின்னு அந்த கொலை நடந்துச்சு ஒரு நாள் அக்டோபர் ஒம்பாந்தேதி தான் கொலை நடந்துச்சு அந்த நாளில் வந்து இந்த டேரி எங்கே இருக்கான் அப்படின்னு இங்கே உள்ள சிசிடி வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஊரில் உள்ள சிசிடி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த கலர் கார் எடுத்துட்டு ஒரு ஃபியூல் போய் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபியூல் பண்றோம் ஃபுல் பண்றான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து அந்த ஊர்லேயே இல்லை அப்படிங்கறது தெரியுது இதை தெரிஞ்சவனே போலீஸுக்கு வந்து சந்தேகமே இல்லை இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு உடனே வந்து அந்த டெய்ரினை வந்து கைது பண்றாங்க அங்கே டெய்ரினை கைது பண்ண உடனே இங்கே ஜெனிஃபரையும் கைது பண்றாங்க எதுக்கு ஜெனிஃபர் கைது பண்றாங்கன்னா ஜெனிஃபர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதில் என்னென்னா இது மாதிரி டீ சிம்புல வந்து அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பிறகு இது தெரியுது போலீஸுக்கு அதனால தான் அவன் டீசன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு இந்த ஜெனிஃபரையும் கைது பண்ணிடுறாங்க இப்படி ரெண்டு பேர்ட்டையும் விசாரிச்சிட்ருக்காங்க அப்படி விசாரிக்கும்போது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதுமாதிரி லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த டேரின்னா ஜெனிஃபரோட வாணுங்கிறதுக்காக அந்த ஜெனிஃபரோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது கிட்டத்தட்ட கேஸே முடிய போது அந்த டேரினுக்கு வந்து ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து கன்ஃபார்மாக வந்துடுறாங்க அப்படி வரும்போது அந்த ஜெனிஃபர் வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் ரெட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டரை செக் பண்ணுறாங்க அதில் மெயில்ஸ் இருக்குது அந்த மெயில்ஸை வந்து படித்து பார்க்குறாங்க அதில் வந்து ரெண்டு மெயில் இருக்குது ஒன்று வந்து ஜேமி பேர்லையும் இன்னொன்று ஜெனிஃபரோட ஃப்ரெண்டு பேர்லேயும் இருக்குது அந்த ரெண்டு மெயிலையும் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க அப்படி படித்து பார்த்தா ஜேமி அக்கௌண்ட்லேருந்து என்ன ஜேமி அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா டேரின் அப்படிங்கிற ஆளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த டேரின் யாரும் தெரியுது இல்லை அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா ஒய்ஃபை நான் அப்படி தான் டார்ச்சர் பண்ணுவேன் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன் இப்போ காலில் அடிக்கிறாங்கன்னா அந்த இமேஜை வந்து அனுப்பி அதை அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புகிறது அந்த டேரினுக்கு அது எல்லாத்தையும் டேரின் பார்க்குறாங்க இந்த ஜெனிஃபரோட ஃப்ரெண்டு மெயிலேருந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறா என் ஃப்ரெண்டு ஜெனிஃபர் வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் இருக்கா அவங்களை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி டேரினுக்கு வந்து மெசேஜ் போயிருக்குது இது எல்லாத்தையும் டேரின்னு பார்த்துட்டு என்னடா நம்ம பழைய லவர் வந்து இவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருக்கா நம்ம படையிலவரை காப்பாற்றணும் அப்படின்னு நான் வந்து ஜேமியை கொண்டட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெனிஃபரோட ஃப்ரெண்டு மெயிலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டுறாங்க அதனால தான் அக்டோபர் முப்பது ஒன்பதாம் தேதி வந்து விடியோக்காலில் ரெண்டே காலக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி வாக்கிங் போகும்போது துப்பாக்கி வச்சு சுட்டது இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து மெயிலில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்படி கன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஜேமி அக்கௌண்ட்லேருந்தும் அந்த ஜெனிஃபர் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்தும் யார் தான் மெயில் அனுப்புனது ஜேமி அக்கௌண்ட்லேருந்து ஜேமி தான் அனுப்புனாரா இல்லாட்டி ஜெனிஃபர் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஜெனிஃபர் ஃப்ரெண்ட் தான் அனுப்புனாரா அப்படிங்கிறது போலீஸ் சந்தேகம் வருது அப்போ தான் போலீஸ் யோசிக்கிறாங்க ஜெனிஃபரை வந்து டார்ச்சர் பண்ணாதான் எதுவுமே வந்து ஜெனிஃபர் சொல்லவே இல்லையே அப்படின்னா எல்லாமே பொய்யா ஜெனிஃபர் தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெனிஃபரை போய் விசாரிச்சா ஜெனிஃபர் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க நான் தான் என் ஹஸ்பண்டில் வந்து ஒரு போலி இமெயிலை செட் பண்ணி அதுலேருந்து வந்து டேரனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புனேன் என்னை டார்ச்சர் பண்ணுறதா கூகுளில் வந்து இமேஜ் வந்து அப்படியே வந்து பிளரான இமேஜெல்லாம் இது பண்ணி நான் வந்து அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி என் ஃப்ரெண்டு இமெயிலையும் வந்து போலியோ உருவாக்கி நான் தான் டேரனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புனேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஜெனிஃபர் ஒத்துக்கிறாங்க அப்போ தான் போலீஸுக்கு புரியுது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த ஜெனிஃபர் தான் இந்த ஜெனிஃபர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஜேமிகிட்டேருந்து பிரிஞ்சு அந்த டேரன் பழைய லவரோட வாழணுங்கிறதுக்காக அந்த டேரினை ஒரு பக்கடக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்க டேரினுக்கு வந்து இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது தான் பழைய லூர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வந்து காப்பாற்றுணுங்கிறதாக தான் வந்திருக்காங்க இதனால் நீதிமன்றத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க இவங்க வந்து இன்னும் சில ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மீடியாவுக்குலாம் பேட்டி கொடுத்தாங்க இது மாதிரி என் ஹஸ்பண்ட் நடந்துட்டாங்க நான் விதவை அனுக்கிறேன் எனக்கு வந்து நிதி யாராவது கொடுங்க அப்படின்னு வந்து ஆன்லைன்லேயே வந்து அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க இதனால் ஏகப்பட்ட மக்கள் வந்து டாலரில் மணி அனுப்பிடுறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் டாலர் வருது அதை எடுத்து செலவும் பண்ணுறாங்க அந்த காசை வந்து தன்னோடய ஹஸ்பண்டை கொண்ட டெய்ரனுக்கு அனுப்பிவிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னகிட்ட இருந்த க்ரெடிட் கார்டை வந்து டெய்லியனுக்கு அனுப்பிவிட்றாங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த மூல காரணமான இந்த ஜெனிஃபர் பண்ண பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவன் பண்ணுங்கள் நாளைக்குன்னு ஒரு விசனாடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்